நீர் என் கை வசமாக சுவாக.
அகத்தியர் உபாசகரின் தமிழ் வணக்கம். ரொம்பவே கேட்டிருந்தீங்க, டெய்லி ரோட்டீன் ஒர்க், தினமும் அன்றாட நடைபெறுகிற வேலை என்னென்ன இருக்குதுயா ஜோதி பீடத்தில் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது வீடியோவாக போடுங்க, தொகுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி, அதாவது நாளைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். மாதத்துக்கு ரெண்டு நாள் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் இல்லையா, நானே அதிகமாக கொடுக்குறதில்ல. மாதத்துக்கு ரெண்டே நாள் தான் அப்பாயின்மெண்ட், காரணம்னா மீதி நாள் என் தொழில் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ மாதத்துக்கு ரெண்டு நாள் தான் இந்த சேவை செய்கிறேன்.
அந்த ரெண்டு நாளில் நாளைக்கு ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஜனங்க வர போகிறாங்க. அவங்க வர்றவங்களுக்கு எல்லாமே தயார் செஞ்சு வைக்கணும். எப்படி தயார் செஞ்சு வைக்கிறோம் ஆசிரமத்தில் என்னென்னலாம் தயார் செய்கிறோம், ஜனங்க வர்றதுக்கு எவ்வளோலாம் நாங்கள் வந்து இங்கே தயார் செய்கிறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து முதல்ல வந்து காளி அகஸ்தியருக்கு பூஜை பண்ணிட்டோம், காளி தேவிக்கு பூஜை பண்ணிட்டோம். அகஸ்தியர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் நம்மளுடைய அகஸ்திய பெருமான். நம்ம அகஸ்திய பெருமானுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா நடக்காமல் இருக்கவே இருக்காது. நல்ல வேண்டுதல்கள் என்ன வேணாலும் வைக்கலாம். இந்த கெட்ட வேண்டுதல்னால் என்ன ஐயா, நான் இந்த எதிரி அழியணும், எதிரி துவம்சமாகணும், அந்த மாதிரிலாம் வைக்க முடியாது. நல்ல வேண்டுதல்கள், குழந்தை பிறக்கலை, குழந்தை தாமதமாகுது, திருமணம் நடக்கணும், இந்த மாதிரி வேண்டுதல்கள் எல்லாமே அகஸ்தியர்கிட்ட வைக்கலாம். அகஸ்திய வேண்டுதல் வைக்கிற முறை இருக்குது. நான் வந்து அகஸ்தியர் காலத்தில் வந்து கயிறு போட்டிருப்போம் இங்கே, இதுதான் முடிக்கயிறுனுவோம். இது பேர் வந்து என் கையில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் முடிக்கயிறு. நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அகஸ்தியர்கிட்ட, அதனால் இந்த முடிக்கயிறு கட்டிகிட்ருக்கேன். இந்த முடிக்கயிறு வந்து அகஸ்தியர் காலத்தில் போட்டிருப்போம். என்றைக்கு ஆள் வராங்களோ அன்றைக்கி காலில் பூஜை பண்ணி கழுத்தில் போட்டுருவோம். வர்றவங்களுக்கு ஐயா காலத்துலேருந்து ஒன்றுனா எடுத்து கொடுப்போம். அது அகஸ்தியர் காலத்துலேருந்து எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேண்டுதல் வச்சு கட்டிக்குவாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி என் பையனுக்கு திருமணம் ஆகணும், அவனுக்கு நல்ல முறையில் திருமணம் ஆச்சுன்னா குடும்பத்தோடு அவங்க வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணுறோம், இந்த காணிக்கை செலுத்துகிறோம், இந்த படையல் போடுறோம் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் வேண்டிக்குவாங்க. அந்த மாதிரி வேண்டின வேண்டுதல்கள் நடந்தது ரொம்ப பல பல, எவ்வளவோ நடந்திருக்குது. அதில் வந்து ரெண்டு கிளிப்பிங் நான் போட சொல்கிறேன், எடிட்டர் இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டேன். நடந்தது யாராவது ஆடியோ அனுப்பிச்சிருப்பாங்க, ரொம்ப பேர் அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா, அந்த எடிட்டரை வந்து நான் கிளிப்பிங் போட சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து அவங்க பேசின ஆடியோ இல்லை வீடியோ இருக்கும், அதை போட சொல்கிறேன் சரிங்களா. இதுதான் நம்மளை அகஸ்தியருடைய பெருமை. பெங்களூர்லேருந்து வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் நான் உங்ககிட்ட வந்திருந்தேன். போன புதன்கிழமை மகாளி அமாவாசைக்கு நீங்கள் ஒரு தாயத்தை கொடுத்து ஒரு கயிறு கட்டி விட்டீங்க, வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விட்டீங்க. எனக்கு இன்டர்வியூ இம்மிடியேட்டாக அரேஞ்ச் பண்ணாங்க. திங்கக்கிழமை வந்து இன்டர்வியூ நடந்தது. நேற்று வந்து ஃபைனலைஸ் பண்ணி ரிசல்ட்டெல்லாம் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நாளைக்கே ஜாயின் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்துலேருந்து உங்களால் தான் ஐயா மீண்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் உங்களை எப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போ வந்து நான் சந்திக்கிறேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. குருஜி வணக்கம். குருஜி நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல குருஜி எனக்கு, ஆனால் நீங்கள் வேறு லெவல் குருஜி. நான் பயந்துட்டு இருந்ததெல்லாம் கால்வாசி கூட இல்லை குருஜி, எல்லாம் பாய்சன் எடுத்துகிட்டு கிட்னியில் எந்த ஃபால்ட் இல்லாமல் இப்போ வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற கண்டிஷன் வந்துடும் குருஜி. இன்னும் ரெண்டு நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிடும் குருஜி. ரொம்ப நன்றி குருஜி எனக்கு நீங்கள் செய்த உதவிக்கு. நான் உங்களை நேரில் பார்த்து நான் மாந்திரியம் கற்றுக்கணும் குருஜி. அதுக்கு எப்போ வரணும்னு மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்குள்ளே நான் வந்துடுறேன் குருஜி. வந்து நேரில் பார்த்து அது என்னென்ன டீட்டெயில் நான் தெரிஞ்சுக்கிறேன் குருஜி. நான் அது மட்டும் என்னைக்குன்னு என்ன சொல்லுங்க குருஜி, நான் வந்துடுறேன். நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஒர்க் ஷாப்பு, வேலை செய்யக்கூடிய இடம். இதுதான் ஒர்க் ஷாப்பு. நம்மளுடைய ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அகஸ்தியருக்கு முன்னாடி நம்ம தினமும் தேவைப்படுகின்ற பொருட்கள்லாம் வச்சுருக்கோம். இங்கே என்ன வச்சுருக்கோன்னு பாருங்கள். இது ஒரு மரப்பெட்டி. இந்த மரப்பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஷ்டகர்ம மையி, சர்வவசிய மையி, சர்வஜனவசிய மையி, ஐங்கோள வசிய மையி, அஞ்சன மையி எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். தாயத்து வகைகள் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது இன்னும் செஞ்சு இன்னும் மந்திரம் படிக்காதது எல்லாமே ரா மெட்டீரியலாக இருக்கிறது இங்கே தான் இருக்கும். இதுலேருந்து எடுத்து தான் நம்ம வந்து வேலை செய்ய போகிறோம். இதுலேருந்து எடுத்து இங்கே பாருங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சுருக்காங்க. தகடுகள் எழுத ஆரம்பிச்சுருக்காங்க. இங்கே இவ்வளோ தகடு எழுதி வச்சுருக்காங்க. இது வந்து தகடுக்கெல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு தேவையான அவள் பொறி, கடலை, அச்சு வெள்ளம், அவ்வளோ தட்டு. இப்போ ஒரு ஒரு தட்டுக்கு ஒரு தட்டு. இப்போ இவ்வளோ தட்டு இருக்குல்ல, இந்த தட்டுலேயும் அவள் பொறி கடலை இருக்குது, இந்த தட்டுலேயும் அவள் பொறி கடலை இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்கும் பாருங்கள். இது ஏன் இவ்வளோத்தில் இருக்குன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பூஜைக்கு ஒரு ஒரு தகடு, அது ஒரு தட்டு அப்படி வச்சுருவோம். இது இந்த அவள் பொறி கடலை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் சாப்பிடுவோம், பிரசாதமாக கொடுப்போம். இது போக இங்கே மயில் வருது, ஒரு 20-30 மயில் வருது. அந்த மயிலுக்கு இறையாக போட்டுருவோம், அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, மயிலுக்கு இறையாக போட்டுருவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யார் உபாசனை பண்ணுறாங்களோ, இப்போ யார் உபாசனை பண்ணவங்க தான் தகடு எழுத முடியும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அவருடைய தகடு பாருங்கள். இப்போ இந்த ஒரு உபாசகர் அந்த தகடு எழுதிட்டுருக்காரு. அவர் எழுதுறவுடைய உபாசனை தகடு, அவங்க உபாசனை செஞ்சு எழுதி வச்ச தகடு இங்கே இருக்குது. அந்த தகடை வச்சு பூஜை பண்ணிட்டு அப்புறம் தான் இதெல்லாம் எழுத தொடுவாங்க, அதுக்கு மட்டும் தொடக்கூடாது. ஸோ நம்மளுக்கு தெய்வத்தை வணங்கிட்டு நம்மளுடைய உபாசன தகடை வணங்கிட்டு தான் பண்ணணும். அதுபோக அடுத்தது பார்த்திங்கன்னா வசியம்.
தினந்தோறும் செய்யக்கூடிய வசியங்கள் இங்கே லைனாக இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கிறது எல்லாமே வசிய கேஸு. இந்த வளர்ப்பிரியில் நாங்கள் எடுத்துருக்கக்கூடிய வசிய கேஸு. அந்த வசியத்துக்கு கொடுத்தவங்களுடைய ஃபோட்டோ, பேர் எல்லாமே அந்த கவருக்குள்ளே இருக்கும். அது காட்டக்கூடாதுன்றதுனால காட்டலை. இந்த கவருக்குள்ளே இருக்கும். இந்த கவருக்குள்ளே வந்து அவங்க வசியத்துக்கு கொடுத்த ஃபோட்டோ, பேர், அவங்க துணி இதெல்லாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா படையல். அவள் பொறி, கடலை, அச்சவெல்லாம், பால், பன்னீர், இளநீர் எல்லாமே வந்து படையல். இது வசிய கேஸு. இந்திர மொழியில் தான் வசியம் செய்யணும் இல்லையா? ஸோ இந்த மொழியில் கபோர்டு வச்சுருக்கோம். இந்த கபோர்ட்லேயே அந்த வசியத்துக்கு தேவையானதெல்லாம் இதுதான் இந்திர மூளை. நம்ம ஆசிரமத்தில் இந்திர மூளை இதுதான். இது பார்த்திங்கன்னா ஆசிரமம் கிழக்கு பார்த்து இருக்குது, புரியுதுங்களா? இந்த கிழக்கு பார்த்துருக்கிற இடத்துல இந்திர திசை இதுதான். இந்த திசையில் தான் வசியத்துக்கு தேவையான பொருட்களும் வசியம் செய்யக்கூடிய பொருட்களும் நாங்கள் வச்சுருக்கோம். இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரமத்துக்குள்ளே தான். இது தினசரி பூஜை செய்கிறது. இப்போ ரா மெட்டீரியல் ஒரு இடத்துல பார்த்தோம், அதை அந்த பெட்டியில் பார்த்தோம் இல்லையா? பாருங்கள், அந்த பெட்டியில் ரா மெட்டீரியல் பார்த்தோம். அந்த பெட்டியிலேருந்து எடுத்து எழுதி முடித்ததை இங்கே பூஜை செய்ய ஆரம்பிச்சுருவோம். இந்த பூஜை இப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிட்ருக்கிற பூஜை இந்த தகடு. இந்த தகடு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிட்ருக்கிறது பூஜை. இந்த குடுவெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டது. ஏற்கனவே பூஜை செஞ்சு முடித்தாச்சுங்க. இருந்தாலுமே அது பூஜை படிக்காமல் இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், இவ்வளோ தாயத்து இருக்கு இல்லையா? இதெல்லாமே ஏற்கனவே மந்திரம் படித்து முடித்தாச்சு. ஏற்கனவே 108 மந்திரம், 11 1008 மந்திரம் அந்த மாதிரிலாம் படித்து முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறம் ஏன் இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா, அது எப்படியும் வந்து பூஜை செய்யாமல் இருக்கக்கூடாது. தைரியம், தினமும் பூஜை செய்யணும். அதனால் தினமும் பூஜை செய்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கோம். இது எப்பவுமே இப்படி பண்ணுவோம். அந்த 15 நாளுக்கு ஒரு டைம் ஆள் வரும்போது மட்டும் இதெல்லாம் எடுத்து உள்ளே செல்ஃபில் வச்சுருவோம். திருப்பி அவங்க போனதுக்கப்புறம் எடுத்து, இதெல்லாமே இந்த ஒர்க் ஷாப் தானே இது, இந்த ஒர்க் ஷாப்பில் எல்லாமே எடுத்து வச்சுட்டு தினசரி பூஜை பண்ணுவோம். இது தகடு எழுதிட்டு இருக்காங்க. இதுதான் உக்கார இடம். அவங்களுடைய பலகை, மனப்பலகை, ஸ்கேல் அதுக்கு தேவையானது. இந்த பலகை பாருங்கள், இது புது பலகை, நேற்று வாங்கினது. இது பழைய பலகை. புது பலகைக்கும் பழைய பலகைக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. அப்போ அந்த பலகை சொல்லும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து. இந்த தாயத்துக்கு உள்ள போடுற பொடி, தாயத்துக்கு எழுதுறதுக்கு தேவையான பொருட்கள், தாயத்துனா தகடு தான். தகடு, இந்த தகடு பூஜை எழுதியிருக்காங்க. இன்னும் சுத்தி பண்ணலாம், மை பூசலை. இங்கே ஒரு நபர் உட்காந்து எழுதுறாரு, இன்னொரு நபர் பாருங்கள் இங்கே உட்காந்து எழுதுறாரு. அவருடைய பொருட்கள்லாம் இங்கே இருக்குது. அவர் எழுதின தகடுலாம் பாருங்கள் இங்கே இருக்குது. இன்னும் மை பூசலை, பூஜை பண்ணலை. ரா மெட்டீரியலாக எடுத்து வந்து இது பண்ணியாச்சு. இது பண்ணி முடித்ததுக்கப்புறமா தினசரி பூஜை முடித்ததுக்கப்புறமா இந்த குடுவைக்கு வந்துடும். இந்த குடுவைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது மக்களுக்கு போகும். ஸோ இவ்வளோ வேலைகள் செஞ்சுட்டு தான் மக்கள் கொடுக்கணும். ஏதோ போகிறோம், ஒரு தகடு தராங்க, ஒரு தாய் தராங்க, என்ன போய் ஏதோ அப்படின்னு நினைக்க வேணாம். அங்கே போயிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளவும் பண்ணுறோம். இவ்வளவும் பண்ணி தினசரி பூஜையும் பண்ணி தான் இதுதான் மக்களுக்கு கொடுக்குறோம். இதுதான் அன்றாட வேலையாக இருக்குது. நம்ம காளிதேவி ஏன் வெளியே வச்சுருக்கோம், உள்ளே வைக்கலாம் அப்படின்னா, தினசரி இங்கே வந்து பலி கொடுக்கணும். இங்கே பாருங்கள், இது நேற்று நைட்டு 12 மணிக்கு பலி கொடுத்தது. ரெண்டு பேரும் உபாசனம் பண்ணிகிட்ருக்காங்க, சில புது மந்திரமாக சித்தி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நேற்று நைட்டு 12 மணிக்கு பலி கொடுத்துருக்குறது. தினசரி பலி கொடுக்கணும். இங்கே பலி கொடுக்குறதுனால அகஸ்தியர் இருக்கிற இடத்துல காளி தேவிக்கு பலி கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே காளி தேவியை ஆசிரமத்துக்கு வெளியே வச்சுருக்கோம். தினசரி பலி கொடுத்து பூஜை பண்ணுறது. காளியை தேவி இருக்கிற இடத்துல அலங்கரிச்சிருக்கோம். பெயிண்டிங்கால் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தாயுடைய ஃபோட்டோவை வரைஞ்சி எல்லாமே அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். இது ஹோமகுண்டம், செய்வன கழிப்புக்காக செய்யக்கூடிய ஹோமகுண்டம் இது தான். இது ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம் இல்லைங்களா, அன்றைக்கி வராங்க இல்லையா பார்க்குறதுக்கு, அன்றைக்கி சந்திக்க வரும்போது அந்த ஹோமகுண்டம், இந்த ஹோமகுண்டம் தான் செய்வன கழிப்பு பூஜை நடக்கும். எந்த அளவுக்கு இந்த தேவியோட பவர்ஃபுல் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு தெய்வத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். இந்த தெய்வத்துக்கு வந்து அகோர மகாகாளி அப்படின்னு வச்சுருக்கோம். அகோர மகாகாளி தெய்வத்துடைய பேர். இந்த தெய்வத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த நம்ம சொல்லுவாங்க சில பேர், எதிரிங்க எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் இது பண்ணணும், அது பண்ணணும், அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க, நல்ல வழியில் போங்க, நல்ல வழியில் போங்கன்னு பல தடவை நான் சொல்லுவேன். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் நல்ல வழியில் தான் போகணும், அப்படி தான் போகணும், இப்படி தான் போகணும் எதுவுமே கிடையாது. எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. எதிரி அழிக்கிறதுக்கு நீங்கள் உங்களை அழிச்சிட்டு எதாவது எதுவுமே செய்ய தேவையில்லை. அந்த சாமிகிட்ட கையெடுத்து கும்பிட்டுட்டு என்னை இப்படியெல்லாம் குடும்பப்படுத்தின, இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு 108 ரூபாய் கொடுத்து ஒரு தகடு இருக்குதுங்க, தகடு எழுதிட்டு இந்த இடத்துல கட்டிகிட்டு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இவன் தான் இப்படி பண்ணுறான், எனக்கு இவனை பார்த்துக்கோங்க அப்படின்னா, அவன் பண்ணது உண்மையா அப்படின்றது எடை போட்டு அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குமோ அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த தெய்வத்துக்கு உண்டு. இன்றைக்கி வரைக்கும் இதை செஞ்சிட்ருக்குது. இதை செஞ்சவங்க எப்படி சொல்ல மாட்டாங்க, இவனுக்கு நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லியிருந்தால் எப்போது கிடைக்கும், அப்போ எடுத்து ஆடியோ போடுறேன். இப்போ கிடைக்காது, எப்போயாவது கிடைக்கும் சொல்லுவாங்க. அப்பா பாப்பா அடி அடிக்கடி சொல்லுவாங்க. ஆடியோ நான் போடுறேன், எடுத்து போடுறேன். இது நைட் 12 மணிக்கு செய்யக்கூடிய பூஜை. இது நேற்று நைட் பண்ணியிருக்குது பாருங்கள். மழை வந்து தண்ணியெல்லாம் ஒழுங்கிருக்கு பாருங்கள். மேலே வந்து கூரை தான், கூரைக்கு கீழே தான் சாமியை வைக்கணும் அப்படின்றது எங்கள் முடிவு. ஏன்னா இந்த ரொம்ப இந்த சாமிக்கு வந்து எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கணும், ரொம்ப சூடு தாங்காது, புரியுதுங்களா? ஏற்கனவே இந்த அம்மா வந்து உக்ரம் அதிகமாக இருக்கிறதுனால குளிர்ச்சியாக வைக்கணுன்றதுக்காக ஓலை கூட சொல்லப்பட்டு ஓலையில் வச்சுருக்கோம் சாமியை.
அந்த மழை பெஞ்சு கொஞ்சம் ஒழுகி அந்த தட்டிலெல்லாம் ஒழுகி இருக்குது. இது இப்படி தான் இருக்கணும், இந்த இடத்துல தான் இருக்கணும். இது சீட் போட தெரியாமல் இல்லை மோல்டு போட தெரியாமல் இல்லை அப்படிலாம் கிடையாது. யாராவது ஒருத்தர் இங்கே வந்தவங்க எவ்வளோ பேர் நடந்திருக்கு, அவங்களே பணம் கொடுத்து போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அப்படி போடக்கூடாது. ஓலை குடிசையில் தான் அம்மா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தாயை வந்து ஓலை குடிசையிலே வச்சுருக்கோம். இது நம்மளுடைய ஜோதிப்படுத்தருடைய அகோர மகாகாளி. சரி வாங்க, இன்றைக்கி ரோட்டின் ஒர்க், நாளைக்கு ஆள் வர போகிறாங்க, இன்றைக்கி என்னென்னா ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து இதெல்லாம் செய்ய போகிறோம் இல்லையா, நாளைக்கு வர்றவங்களுக்காக. மை அரை டப்பா, 15 மை மை எடுத்து வந்தாங்க வைங்க. இது வந்து லிஸ்ட் போட்டு வச்சுருக்கோம், நாளைக்கு வர ஜனங்களுக்காக நம்ம என்னென்னலாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றத முந்தின நாளில் லிஸ்ட் போட்டு வச்சுருவோம். அந்த லிஸ்ட் பிரகாரம் எல்லாமே எடுத்து செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருவோம். இந்த ரெடி பண்ணுறதுக்கான இடம் காட்டுறேன் பாருங்கள், பாருங்கள். மை சொன்னேன், மை எடுத்து வந்து வச்சுட்டாங்க. உட்காரதுக்கான இடம் பாருங்கள், சணல் போய் இருக்குது. இப்போ வந்து மையெல்லாம் பேக் பண்ண போகிறோம். 15 டப்பா வேணும், நாளைக்கு 15 பேர் வராங்க ஏற்கனவே. அதனால தான் சொல்கிறது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு. நான் ஏன் அவ்வளோ டைம் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்தப்புறம் கூட எனக்கு பார்க்க தெரியும், ஆனால் நீங்கள் வர்றதுக்கு நான் முன்னாடியே தயார் செய்யணும். முன்னாடி நாள் இப்போ என்ன டைம், இன்னும் டிஃபன் டைம் இல்லை. இப்போது டிஃபன் டைமே இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் இருக்குது. காலையே ஆரம்பிச்சிருக்கோம், இன்றைக்கி நைட்டெல்லாம் பண்ணணும். நைட்டு 10 மணி ஆகுமோ 12 மணி ஆகுமோ சொல்ல முடியாது, எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆகும். ஸோ நாங்கள் இப்போவே ஆரம்பிக்கணும். அந்த இந்த டப்பா எடுத்துக்கோங்கப்பா. எது சொல்லு? கஸ்தூரி அந்த டப்பா எடுத்துக்கோங்க, அது ஒரு 15 டப்பா எடுத்து வைங்க. விபூதி குங்குமம் எடுத்து வந்து இங்கே வச்சுக்கோங்க. நாளைக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்னா, இன்றைக்கி நடக்கக்கூடிய ஜோதி பீடத்தில் நடக்கக்கூடிய வேலைகள் பார்த்துட்ருக்கீங்க. அதன்படி இப்போ பார்த்தீங்கன்னா தாயத்து போட்டுட்ருக்காங்க. இப்போ நாளைக்கு வராங்க இல்லையா, அதில் வர்றவங்களுக்கு 40-50 பேருக்கும் தாயத்து போட்டு இங்கே ஒரு சாமி உட்காந்துருக்காரு. அவர் தாயத்து போட்டிருக்காரு பாருங்கள். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுறது. ஏதோ கடையில் வாங்கினு வந்து ரெடிமேட் வச்சு விற்கிறதுலாம் எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம். அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. எல்லாருமே எதுவுமே எது எடுத்தாலுமே அகாசியர் சொன்னதின்படி அவர் நம்ம கையாலேயே நாம் மனோசீகமாக பண்ணி கொடுக்குறது தான். பாருங்கள், இப்போ இவ்வளோ தாயத்து பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாமே நாளைக்கு வர்றவங்களுக்காக தாயத்து. இப்போ இவங்க பண்ணிகிட்ருக்குறது நாளைக்கு வர்றவங்களுக்காக தகடு எழுதிட்டு இருக்காங்க. நாளைக்கு காளி தேவிக்கிட்ட பூஜைக்கு வைக்கிறாங்க இல்லையா, அந்த பூஜைக்கு வைக்கக்கூடிய தகடுகள் இப்போ எழுதிட்டுருக்காங்க. இவங்க அந்த தகடுகளுடைய வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நாளைக்கு வர்றவங்களுக்காக கொடுக்கக்கூடிய விபூதி குங்குமம். அது இந்த விபூதி குங்குமம் கூட சாதாரணமாக கடையில் வாங்கி பேக்கெட்லாம் பண்ணி கொடுக்குறதில்ல, எப்படி கொடுக்குறோன்னு காட்டுறோம் பாருங்கள். இங்கே நம்ம அகஸ்தியர் இருக்கார் இல்லையா, அகஸ்தியருக்கு பின்னாடி ஒரு குடுவை வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த குடுவை இருக்குது, இந்த குடுவை என்னென்னு இருக்குது, பயம் போக்குறதுக்கான சந்தனம் இது. இங்கே பாருங்கள் சந்தனம். இந்த சந்தனம் என்னென்னா, காளி தேவி நெத்தியில் தினமும் பொட்டாக வைக்கிறோம் இல்லையா, அந்த பொட்டு இது. காளி தேவி நெத்தியில் தினமும் ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை உருண்டையாக கட்டி டெய்லி பொட்டு பொட்டாக வைப்போம். அந்த பொட்டு தான் இது. அந்த உருண்டை உருண்டையெல்லாம் இருக்கிறதுல அதுதான் பயம் போக்குறதுக்கு இது தான் கொடுப்போம். இது வந்து விபூதி. இந்த விபூதி பார்த்திங்கன்னா எழுதியிருப்பாங்க, இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், சிவ விபூதி. அதாவது சிவன் வழியில் கிரகணத்தன்னைக்கு மந்திரிச்ச விபூதி. இந்த விபூதியை தான் பொட்டலம் கட்டி கொடுக்குறது. உங்களுக்கு கொடுக்குற விபூதி கூட மாந்திரிக சக்தி இருக்கிற மாதிரி தான் கொடுப்போம். சும்மா கடையில் வாங்குறது, பொட்டலம் கட்டி கொடுக்குறது, சாமிக்கு சும்மா அர்ச்சனை காமிச்சு அஞ்சோ பத்து தட்டில் போட்டு கொடு அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுவே கூட பொட்டலம் கட்டி தான் கொடுப்போம். அந்த பொட்டலம் கட்டி கொடுக்குறது கூட அதுதான் அந்த விபூதி. அந்த பொட்டலம் கட்டிக்கிற விபூதி கூட மாந்திரிக சக்தி இருக்கிற விபூதியாக தான் கொடுப்போம். இப்போ மை போட்டு வைக்கிறதுக்காக டப்பெல்லாம் எடுத்து வந்திருக்கோம். மை வரவங்களுக்கு மை கொடுக்குறதுக்காக இந்த சைவன கழிப்பு பூஜை பண்ணிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக மை கொடுப்போம். சில பேருக்கு அவங்களுக்காக இது அந்த மை பாருங்கள் இங்கே இருக்குது, மை எடுத்து வச்சுக்கோ. அந்த மையெல்லாம் பேக் பண்ணி கொடுப்போம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோக்கன் நம்பர். அதாவது வர்றாங்க இல்லையா, அவங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன, அவங்க எதுக்காக வராங்க, என்ன வராங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து போனதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு கூட இந்த டேட்டில் வந்தேன்னு சொன்னீங்கன்னா, நான் எடுத்தே ஆகணும் தேடி ஆகணும்னு நினச்சேன்னா, அந்த டைரி எங்கேருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அந்த டைரியில் போய் பார்த்தோன்னா, நீங்கள் என்றைக்கு வந்து போனீங்களோ அந்த ரிஜிஸ்டர் அப்படியே இருக்கும். அது அப்படியே தான் வச்சுருப்போம். ஏன்னா நாளைக்கு தேவைப்படும், ஒரு நாள் தேவைப்படும். அதுக்காக அதை அப்படியே தான் வச்சுருப்போம். இது பார்த்தீங்கன்னா இப்போ மை பேக் பண்ணிகிட்ருக்கோம் வர்றவங்களுக்காக. இந்த மை எடுத்து இந்த மாதிரி பேக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பேக் பண்ணி இப்படி வச்சுருவோம். ஸோ சைவின கழிப்பு தோஷம் செய்கிறவங்களுக்கு இந்த மையெல்லாம் கொடுக்குறது உண்டு. இது என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே வர வைக்கிறதுக்காகவும், குலதெய்வத்தை வசியம் பண்ணுறதுக்காகவும், இல்லை வந்து குலதெய்வத்தை கலசம் வச்சு கும்பிட்றதுக்காகவும் தயார் செஞ்சிட்ருக்கிற தேங்காய். குலதெய்வம் வீட்டில் இல்லைங்க, கட்டில் இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டில் இருக்கிற தெய்வங்களில் வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக செய்யக்கூடிய தேங்காய். அந்த தேங்காய் வந்து உரித்து நார் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நார் எடுத்து வந்து இங்கே கொடுப்பாங்க.
இவங்க கொடுத்ததுக்கப்புறம் இவங்க மஞ்சள் பூசி அதுக்கு அஷ்டகர்ம மை வைப்பாங்க. அஷ்டகர்ம மை வச்சதுக்கப்புறம் தான் அந்த தேங்காவை உங்களுக்கு கொடுப்போம். அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும். இங்கே பாருங்கள், அப்போயே வெறும் பாய் காமிச்சாலிங்களா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பொருள் வந்துருச்சதுக்குள்ளே. இவ்வளோ வேலைப்பாடுகள் செய்ய வேண்டியது இருக்குது. அங்கே ஒருத்தர் உட்காந்தாங்க, இங்கே ஒருத்தர் உட்காந்தாங்க, இவ்வளோ பொருள் எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலுக்குள்ளே 10 பிளேட்டுக்குள்ளேயே அடங்கிடும். இவ்வளோ பொருள் எடுத்து செய்யும்போது அப்படியே சுருங்கி போயிடும், சுருங்கி போய் 10 பிளேட்டுக்குள்ளேயே அடங்கிடும். இதெல்லாம் சேர்த்து செய்கிறது தான் இங்கே பாருங்க கயிறு ரெடி பண்ணிருக்காங்க. அகஸ்தியருக்கு போடுற அந்த வேண்டுதல் கயிறுன்னு காலையில் சொன்னேன் இல்லையா, முதல்ல ஒரு அப்போ அப்போ சொன்னாலும் அந்த கயிறு தான் இது, அதை ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ நைட்டு வரைக்கும் விடாமல் வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் விடாமல் வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட் பார்க்குறது. ஸோ நீங்கள் ஒரு நாள் என்ன பார்க்க வந்தீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ வேலையை தாண்டி தான் உங்களை நான் வர வைக்கிறது. ஸோ வரதுக்கு முடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்கன்னு அதனால தான் சொல்கிறது. இது பாருங்கள் அஷ்டத்திக்கு பந்தனம் ரெடி பண்ணிருக்காங்க. வீடுகளுக்கு 8 திசையில் இருக்கக்கூடிய அஷ்டத்திக்கு பந்தனம். இதை வச்சோம்னா காலத்துக்குமே நாம் வாழ்கிற காலத்துக்கு இல்லை, அந்த வீடுகளோட காலத்துக்கு எந்த விதமான கெட்ட விஷயங்களும் அண்டாது. இது பாருங்கள் 4 பீஸ் ரெடி பண்ணியிருக்காங்க, 8 பீஸ் ரெடி பண்ணுவோம். அது 8 பீஸ் ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்ருவோம். இந்த 8 பீஸ் ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்டோம்னா இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா காலத்துக்குமே செய்வினன்றது அந்த நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு அண்டாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது தயார் செஞ்சிட்ருக்கிறது. நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவையான தயார் செஞ்சு இந்த ஓமம் நடத்துது இல்லையா, காளி யாகம் நடக்குது இல்லையா, யாகத்துக்கு தேவையான 108 மூலிகை இதுதான் வெளிநாடுகள்லேருந்து வர வச்சு அந்த மூலிகைகள்லாம் கடைகள்லேருந்து வாங்கி நாங்கள் எடுத்துகிட்டு வந்த கொஞ்சம் மூலிகையெல்லாம் சேர்த்து 108 மூலிகையை போட்டு உங்களுக்கு யாகங்கள் வளர்க்கும் போது இந்த கொடுப்போம். இவ்வளோ மூலிகைகள் இருக்குது. இந்த மூலிகைகள்லாம் இப்போது சின்ன பேக்கெட்டாக இதெல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க கடையில் வைக்கும்போது. இப்படி தான் விற்பாங்க. இதுக்கு பேர் ஊர் எதுவுமே இருக்காது, இது ஒரு ஸ்மக்லிங் கூட மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி தான் கிடைக்கும். அது அப்படி கிடைக்கும்போது பாருங்கள் இதை எடுத்து இதை கட் பண்ணி அதில் போட்டு எடுத்து வச்சுக்குவோம். இது எடுத்து வச்சுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் யாகத்துக்கு, காளி யாகத்துக்கு. உங்கள் கையில் அந்த காளி யாகம் பார்த்தீங்கன்னா வர்றவங்க கையிலேயே தான் பூஜை பண்ணிக்கிறது, அது ஜோதி படுத்துறதுல வேறு எங்கேயுமே கிடையாது. அது ஒரு பெரிய விஷயம். அடுத்தபடியாக இந்த செயல்பாடு பார்த்திங்கன்னா சிவன் லிங்கங்கள் இந்த நோய் நொடியிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக, யாரெல்லாம் நோய் நொடியில் வராங்களோ அவங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக, அவங்களுக்கு நோய் நொடி தீர்றதுக்காக சிவலிங்கங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கோம். இதை முடிச்சுட்டு அஷ்டகர்ம மை பூசி உயிர் கொடுத்து நோய் நொடியோடு வர்ற மக்கள் கொடுப்போம். அதுக்கு அவங்க வந்து சரியான முறையில் அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி நெத்தியில் வச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த முறையில் செய்யும் பொழுது அவங்களுக்கு இருக்க நோய்கள் நீங்கும். அந்த நீங்கிறதுக்காக செஞ்சிட்ருக்கிறது. இதுதான் சிவன் லிங்கம் வந்து நோய்கள் நீங்கிறதுக்கான சிவலிங்கம் தயார் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது வீட்டுக்கு ஏவல் பில்லி சூன்யம் சேவின தோஷம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடுகளுக்குள்ளே அது துராத்மாவாக சுற்றுது அப்படின்னா, அதாவது அந்த வீட்டுக்குள்ளே உயிரோடையே சுற்றிட்டுருக்குது, கண்ணில் பார்த்தோம் வருது போகுது அப்படின்னா அந்த வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு கவசம் செய்யும் முறை இதுவும் பூஜைக்கு வரவங்களுக்காக செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி தான் செஞ்சு ஆரம்பிச்சுருக்கோம் பாருங்கள். செஞ்சு ஒரு முடிச்செல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இதுதான் ஒரு முடிச்சு இதுதான் பாதுகாப்பு கவசம். இந்த பாதுகாப்பு கவசம் போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் 4 மூலையில் வச்சிடலாம். 4 மூலையில் வச்சுட்டா 4 திசையில் வச்சுட்டோம்னா எந்த துர்சக்தியும் வீட்டுக்குள்ளே சுற்றாது. அதுக்கு தான் இது பார்த்திங்கன்னா குடுவை செய்யும் முறை, அஷ்டமி குடுவைன்னு இது பேர். இந்த குடுவையை தான் இப்போ செஞ்சிட்ருக்கோம். இந்த குடுவை பார்த்திங்கன்னா வீட்டில் வாசப்படிக்குள்ளே ஒன்று கட்டுறது, வாசப்படிக்குள் பக்கம். இப்போ இதுதான் வாசப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாசப்படிக்கு மேல் பக்கம் இந்த இடத்துல கட்டி விட்டோம்னா வீட்டுக்குள்ளே வரக்கூடிய துர்சக்திகள் வராமல் தடுக்கிறதுக்கும் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய செய்வினைகளை வராமல் தடுக்கிறதுக்கும். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பையில் வர அந்த பச்சை கலர் பையில் வந்து போட்டு கொடுத்த கவசம் போட்டிங்களா, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் உண்டு. இது வேறு அது வேறு. இதுவுமே வந்து செய்வினைக்காக செய்யக்கூடிய ஒன்று. அது தாந்திரிக முறை, இது மாந்திரிக முறை. இதுதான் இருக்கிற வித்தியாசம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. காலையிலேயே சொன்னேன் இல்லையா உங்களுக்கு என்ன சொன்னேன், அவ்வளோ இருக்குது பொருள், அதெல்லாம் ஒரு 10 தட்டுலேயே அடங்கணும்னு சொன்னேன் பாருங்கள். 10 தட்டு அடங்கிடுச்சு பாருங்கள். அவ்வளோ செஞ்சதும் 10 தட்டுக்குள்ளேயே வந்துருச்சு, அடங்கிடுச்சு. எல்லாமே செஞ்சு வச்சுட்டு எல்லாத்துக்குமே உயிர் ஏற்றிட்டுருக்கோம். ஏற்கனவே தனித்தனியாக உயிர் கொடுத்துட்டோம், இருந்தாலுமே எல்லாமே சேர்த்து ஒரு தடவை உயிர் கொடுக்குறோம். எல்லாமே சேர்த்து ஒரு தடவை கொடுத்த அப்புறமா இதை எடுத்து சாமி பக்கத்தில் வச்சுருவோம், அகஸ்தியர் பக்கத்தில் வச்சுருவோம். அகஸ்திய பக்கத்தில் வச்சு காலையில் அபிஷேகம்லாம் முடிச்சதுக்கப்புறமா வர்ற மக்களுக்கு ஒன்றுனா எந்தெந்த மக்களுக்கு எந்தெந்த பொருள் கொடுக்கணும்னு எடுத்து அந்த பொருளை அவங்க பேருக்கு பூஜை பண்ணி, பேர் வாங்கி அவங்க பேருக்கு பூஜை பண்ணி அவங்க பேருக்கு கொடுக்குறது. இதையும் எங்கேயும் பண்ணுறதில்ல ஜோதி பீடத்தை தவிர எனக்கு நல்லாவே தெரியும். காரணம் என்னென்னா,
ஜோதி பீடத்தில் செய்யும் பொழுது காளியாகத்தை அவங்க கையிலே பண்ண வைக்கிறோம். அதே மாதிரி பொருட்களை அவங்களுடைய பேருக்கே மாற்றி கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், அவங்க பேருக்கு தான் மாற்றிட்டு இருக்கோம். இப்போ உட்காந்து ஏற்கனவே சில பேர் வந்துட்டாங்க, அவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க பேருக்கு இங்கே மாற்றிட்டு இருக்குது. யார் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பேர் எழுதி வச்சுட்டு அந்த பேரை பார்த்துட்டே தான் அவர் படிக்கிறாரு. பாருங்கள், முன்னாடி பேர் எழுதி வச்சிருக்குது, அந்த பேரை பார்த்தே. காலையில் பார்த்தீங்க டிஃபன் டைம் ஆரம்பிச்சோன்னு சொல்லியிருந்தேன், இப்போ நைட் ஆகிடுச்சு. இருங்க, நைட் ஆனதை காட்டுறேன். லைட் இறங்கிட்டுருக்கு, பாருங்க எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. நைட் ஆகிடுச்சு, ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் போது எங்களுக்கு வேலை முடியறதுக்குன்னு தெரியல. ஏன் இதெல்லாம் காட்டுறதுன்னா, ஏதோ போனோம், ஒரு தகடு கொடுத்தாங்க, ஒரு தாயத்து கொடுத்தாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு தகடு தாயத்து வர்றவங்களுக்கு பொருள் கொடுக்கறதுக்காக எவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்குது பாருங்கள். இன்றைக்கி காலிலேருந்து இதெல்லாம் செஞ்சது, இன்றைக்கி காலிலேருந்து செஞ்சது தான் நாளைக்கு காளியாகத்துக்கு வர்றவங்களுக்கு கொடுக்குறது. காளியாக நடக்கும்போது நடக்கிறதுக்கு எவ்வளோ பொருள் தேவைப்படுது. இதில் நான் கடைசியில் கொடுக்குறது தாயத்து தகடு தான். இவ்வளோ பொருள் இருந்தால் தான் தாய் தகடு உருவேறும். இன்னும் பூஜை பண்ணி இதெல்லாம் பண்ணி இன்னும் எவ்வளவோ வேலை இருக்குது, அதெல்லாம் பண்ணி உருவேற்றுறதுக்குள்ளே இவ்வளோ பொருள் காலையிலேருந்து தயார் பண்ணோம். இன்னும் பூஜை நடந்துகிட்டே இருக்குது, இன்னும் பூஜை போயிட்டே இருக்குது, இன்னும் முடிஞ்சில, இன்னும் 2 ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன். நைட் இவ்வளோ நேரத்துக்கு நைட் ஆகணும், 2-3 ஹவர் கழித்து போய் படுத்துட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்து மறுபடியும் வந்து உங்களை கன்சல்டிங்கில் பார்க்கணும். வர்றவங்க காளி யாகத்துக்கு வர்றவங்கள காளி யாகத்தில் பார்க்கணும். இப்படி தான் எங்கள் பூஜை நடக்குது. சரி, ஒரு நாள் ரோட்டின் ஃபுல்லாக பார்த்தீங்க எப்படி நடந்துச்சு, எது நடந்துச்சுன்னு. ஆமாம், எல்லாம் காமிச்சேன், சமையல் அறை உங்களுக்கு காட்டலை, இருங்க காட்டுறேன். இதுதான் சமையல் செய்கிற இடம், இங்கே தான் சமையல் செஞ்சிட்ருக்கோம். லேடிஸ் யாரும் கிடையாது. காரணம் என்னென்னா, தீட்டுப்பட்டுறக்கூடாது சாப்பாடு அப்படின்றதுல உன்னிப்பறப்போம் நாங்கள். ஸோ ஜென்ஸ் மட்டும்தான் இங்கே செய்யணும். லேடிஸ் எப்படி தீட்டுப்பட்டுரும் அப்படின்னா, சப்போஸ் அவங்க வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க வேலை செய்யறதுக்கு வரவங்க, ஒரு வேலை செல்லாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தீட்டுப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வேலை நடக்காமல் போயிடும், இங்கே வந்து பார்க்குறவங்களுக்கு வேலை நடக்காமல் போயிடும். தெய்வ தீட்டு அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா, அது நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஸோ லேடிஸ் இல்லை, ஆனால் வெளியே பாத்திரம் கழுவுறதுக்கு கூட்டுறதுக்கு பிறகுலாம் லேடிஸ் இருக்காங்க. அவங்களே கூட மாதத்தில் 5 நாள் வேலைக்கு வரமாட்டாங்க, அவங்களே தெரிஞ்சும் அவங்க என்ன கோயில் எண்ணும்போது அவங்களே கூட வரமாட்டாங்க. அதே மாதிரி ஜென்ஸும் தீட்டு உண்டு, ஜென்ஸுக்கும் தீட்டு உண்டு, அந்த தீட்டு நாடுகள்லாம் அவங்களுக்கு கூட வரமாட்டாங்க. இதுதான் கிச்சனு. ஸோ இது மாதிரி எல்லா சாப்பாடும் நாங்களே செஞ்சு முடிச்சுனா, நாங்களே சாப்பிட்டுன்னு இவ்வளோ வேலைகள் செஞ்சுட்டு இந்த வேலைப்பாடுகள்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் காளியாகிறதுக்கு ரெடி ஆகிறோம். இப்போ நாளைக்கு காலையில் காளியாக ரெடி ஆகிடும். காலை 6 மணிக்கெல்லாம் ஆள் வர ஆரம்பிச்சிருவாங்க, காளி தேவிக்கு யாகம் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த சேவினை போக்குறது, ஏவல் போக்குறது, பில்லி போக்குறது, சூன்யம் போக்குறதுலாம் காலையில் நடக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் தினசரி ரோட்டின் ஜோதிப்பிடத்தில் அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி நான் நடக்கிறேன். தினசரி வேலைப்பாடுகளை பார்த்தீங்க, நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அகத்தி ரூபாசகரின் தமிழ் வணக்கம். வணக்கங்கம்மா, உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கம்மா? வணக்கம் ஐயா, நாங்கள் வேலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். உங்கள் பேருங்கம்மா? சுஜாதா. எப்படிம்மா உங்களுக்கு ஜோதி பீடம் எப்படி அறிமுகமாச்சு? ஐயா, நான் இந்த மாதிரி மாந்திரிக தொழில் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். எனக்கும் வீட்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால, இதை ஆன்மீக ரீதியாக போய் நம்ம சால்வ் பண்ணிருக்கிறது அப்படின்றத விட, மாந்திரிக ரீதியாக போய் கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ற எண்ணம் எனக்குள்ளே இருந்ததுனாலையும், ஆன்மீக தேடலும் நிறைய இருந்தது. அப்போ யூடியூப்பில் நிறைய நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் நிறைய பேரோட வீடியோஸ் எல்லாமே வந்தது. அதிலேருந்து நான் ஆராய்ஞ்சி எடுத்ததில் ஜோதி பீடம் ஐயா அவர்களோட அவங்களோட டீச்சிங் முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ஐயா கிட்ட நான் வந்தேங்க. ஐயா, இங்கே வந்ததுலேருந்து உங்களோட அனுபவம் எப்படிம்மா இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. எதிர்பார்த்ததை விட அதிகமாக நம்ம எல்லாமே தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. ப்ராக்டிக்கல் கிளாஸ்லேயும் நிறைய அதிகமாக சொல்லி கொடுத்தாரு. இது நிறைய கழிப்பு முறைகள்லாம் கூட, நிறைய பணத்துக்காக செய்கிற இடத்துக்கெலாம் போனால் இந்தெந்த முறைக்கு இது இது இவ்வளோ இவ்வளோ பணம் கட்டுங்க அப்படின்னு ஒன்று பிரித்து பிரித்து ஒரு புக் மாதிரி அப்படி கொடுக்குற இடங்கள் தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். இங்கே ஐயா கிட்ட வந்து ஒரு வாழ்க்கைக்கு தேவை நல்லதுலேருந்து கெட்டது வரும் ஒரே பேக்கேஜாக கொடுத்துருக்காரு. இப்போது குருஜி வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட உங்கள் சக மாணவர்கள்கிட்ட எப்படிம்மா பழகினார்? அதிலலாம் எந்த குறையும் இல்லைங்கய்யா. நாங்கள் வெளி மாவட்டங்களில் இருந்தெல்லாம் ரொம்ப தொலைதூர பயணத்துலேருந்துலாம் வரவங்கெல்லாம் கூட தங்க வசதியில் இருந்தும் இங்கே கற்றுக்கிட்டு போகிற முறையிலிருந்தும் எந்த குறையுமே இல்லை, எல்லா வசதியுமே இருந்தது. உங்களோட செய்முறை விளக்கங்கள்லாம் இங்கே செஞ்சு காமிச்சிருப்பாங்க, அதை பற்றின உங்கள் கருத்து என்னங்கம்மா? அருமையாக இருந்ததுங்க ஐயா. அதான் சொன்னேன் இல்லைங்களா, பணத்துக்காக செய்கிறவங்களில் குருஜி ரொம்ப வித்தியாசமாகவும் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையிலையும் இருந்தது அவரோட விளக்கங்கள் எல்லாமே. இப்போ நீங்கள் நேரடியாக சில பயிற்சிகளெல்லாம் பார்த்துருப்பீங்க,
சில முறைகளையெல்லாம் கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எங்கேயாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பாக இல்லைங்க ஐயா. இப்போ உங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்குமா புரிஞ்சுது? இந்த நாலு நாள் பயிற்சியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது? புரிஞ்சுதுன்றதை விட இப்போ ஒரு தைரியமாக ஒரு விஷயத்தில் இறங்கி செய்யக்கூடிய அளவுக்கு தைரியம் ஐயா அவர்களால் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஒரு விஷயம் எடுத்து செய்ய போகிறோம், ஒருத்தருக்கு நாங்கள் செய்வினை கழிப்பு செய்ய போகிறோன்னா இதில் 1008 கேள்விகள் எங்களுக்குள்ளேயும் இருக்குது. இது செய்யலாமா, இந்த முறை கரெக்டாக இருக்குமான்னு அந்த பயம்லாம் இல்லாமல் இன்றைக்கி எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்குங்க ஐயா. இப்போ இங்கே கொடுத்துருப்பாங்கம்மா சில பயிற்சி முறைகள், இந்த பயிற்சி முடிச்சுட்டு தான் இது பண்ணணும், இது முடிச்சுட்டு தான் இந்த பண்ணணும் அப்படின்னு நிறைய பயிற்சி முறைகள் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வெளி இடங்களில் இங்கே கொடுத்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் சொன்னீங்களையா, பணத்துக்காக மட்டும்தான் வெளி இடங்களில் இதுவரையிலும் நான் பார்த்துருக்கேன். ஒரு 4-5 குருஜிகள் வெறும் ஒரு மந்திரம் தரேன், இவ்வளோ அமௌண்ட்டு தரணும், இவ்வளோ ஒரு மந்திரம் தரேன், இதுக்கு ஒரு 4000 ரூபா அப்படின்னு சொல்கிறவங்க, அதாவது வெளியிலேருந்து சொன்னவங்களும் கூட இப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு சரின்னு படலை. இங்கே குருஜிக்கிட்ட இதுதான் வாழ்க்கைக்கு இது போதும், இந்த எங்கிட்ட இருந்து இதை கற்றுட்டு போனீங்கன்னா நீங்களும் இதுலேருந்து தப்பிச்சிக்கலாம், மற்றவங்களுக்கு நல்லதாகவும் அது அமையுன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காரு. ஜோதிபேட்டத்தில் வந்து நீங்கள் இந்த பயிற்சி வகுப்பு முடிச்சுட்டு போகிறதுல உங்களை பர்சனலான தனிப்பட்ட கருத்து என்ன அம்மா சொல்ல போகிறீங்க? நானும் ஐயா அவர்கள் அளவுக்கு இல்லைனாலும் ஐயாவோட சிஷ்யன்ற சொல்லிக்கிற அளவுக்கு வரணுன்ற எண்ணம் இருக்குங்க ஐயா. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா.